அப்புறம் நிறைய பூண்டு இஞ்சி பூண்டு நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸ்மோக் எஃபெக்ட்ல வந்து வாசனை யம்மியா हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल. இன்னைக்கு என்ன சமையல், இன்னைக்கு பார்பிக்யூ நைட் பண்ணலாம் அப்படினு பிளான் பண்ணிருக்கோம். டைம் வந்து 5:30 ஆகுது. கரெக்ட்டா நான் பேச ஆரம்பிக்கிற ஜாலி கத்த ஆரம்பிச்சிட்டா. அந்த வீட்ல வந்து காக்கா ஒன்னு இருக்கும். நான் எப்ப பேசினாலும் காக்கா கத்தும். இங்க வந்து அந்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஜாலி இருக்கா. மிருகங்களோடலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கரெக்ட். சரி, இன்னைக்கு வந்து சண்டே, ஃபர்ஸ்ட் லாக்டவுன். இது வரைக்கும் வீட்லயே இருந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக ஆக்சுவலி பயமாக தான் இருக்குது. நியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதுவும் வீட்லேயே நம்ம வீட்லேயே வந்து அந்த பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் என்ன சொல்கிறது, அதோட சீரியஸ்னஸ் புரியுது. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். லாக்டவுன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. முடிஞ்ச அளவு ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஒன்று மட்டும் நம்ம யோசித்தோன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்போம். நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நினச்சி பாருங்கள், எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, வீட்டில் தங்குறதுக்கு இடம் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குது. முடிஞ்ச அளவு எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த அளவுக்கு வீட்டில் இருந்து நம்ம ஜாலியாக இருக்க முடியும், ஃபேமிலியோட ஜாலின்னு நான் சொல்கிறது ஃபேமிலியோட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப்னா நான் சொல்கிறது ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுட் ஏதாவது தேவைப்படுதுன்னா நம்ம சமைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ சேர்த்து போட்டோன்னா அவங்களுக்கு கொண்டு போய் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி. இல்லை உங்களால் இப்போ சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அக்கா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக இருக்கான முடியலன்னு. அப்படிப்பட்டவங்க கூட ஃபீலே பண்ண வேண்டாம். நம்ம ப்ரேயர்ஸ் வந்து ஒரு பெரிய ஹெல்ப். அவங்களுக்கு ப்ரேயர்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா, அதாவது குரூப் ப்ரேயர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு எல்லாருமே ஒத்துமையாக இதிலேருந்து கண்டிப்பாக மீண்டு வருவோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேவ்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்தோம். எங்கே தப்பாச்சு என்ன ஒன்றுமே புரியல. ஆனால் செகண்ட் வேவ் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. பட் கண்டிப்பாக நம்ம நினச்சா வந்து இதுலேருந்து எல்லோரும் மீண்டு வரலாம். ஸோ அதனால இன்றைக்கி வந்து சரி பார்பிக்யூ நைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அப்பாவுக்கும் வந்து கடை ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கடை லீவுங்கிறதுனால வீட்டில் இருக்காங்க. நிறைய நாள் ஆச்சு. நீங்களே உங்களுக்கே தெரியும், அப்பா அம்மாலாம் இல்லை. அவங்களோட அப்பா அம்மாவையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்களையும் வந்து ட்ராவல் எதுவுமே பண்ண வேண்டாம், சேஃபாக இருங்க அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கோம். சரி, அதனால் மாடியில் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன், மலாய் சிக்கன். இது ரெண்டுமே நேற்றுக்கே நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சிக்கன் ஊற தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நூடுல்ஸ் கொஞ்சம் பண்ண போகிறேன். கூட டைம் இருந்துச்சுன்னா க்ரீன் பன்னீர் பண்ணலாம், அப்புறம் மயோனைஸ் பண்ணலாம். இதுதான் இப்போதைக்கு மெனு. பட் டைம் பொறுத்து தான். ஏன்னா நான் 5 மணிக்கே மேலே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் 5:30க்கு இன்னும் கீழே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பார்த்தீங்கன்னா கேரட், அதுக்கப்புறமா கேபேஜ் ஒரு நல்ல ஒரு 2 கையளவு, கேப்சிகம், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா லெமன் ஜூஸ், அப்புறம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் நிறைய பூண்டு இஞ்சி பூண்டு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்து மிஸ் ஆயிடுச்சு. என்னடா 3 நிமிஷம் ஆச்சு ஏதோ சம்பவம் பண்ணலையே அப்படி நினைச்சேன். பூண்டு இஞ்சி பூஞ்சி ஆமா சேர்த்தழுது பிரித்தழுது சேர்த்தழுது கரெக்ட் தானங்க. பூண்டு இஞ்சி பூஞ்சி பூண்டு இஞ்சி எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ சேருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு இஞ்சி சேர்த்ததுக்கு அப்புறம் அது பூஞ்சின்னு தான் சொல்லுவாங்க. பாப்பா கரெக்ட், பூஞ்சி சேர்த்துக்குவாங்கன்னு சொல்கிறது. பூஞ்சி சேர்த்துக்காங்க. ஆமாம், ஒக்க வாங்கிட்டாராமே. இப்போ நல்ல ஒரு பெரிய வாக்கில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 30-40 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க பாத்துறோம். இது அமேசானில் வாங்கியிருந்தேன். ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சூப்பராக இருக்குது. நான் வந்து கோவக்கா ரைஸ்லாம் பண்ணேன். முடிஞ்சால் அந்த கிளிப் ஆட் பண்ணுற வீடியோ சும்மா எடுத்தேன். சூப்பராக இருக்குது. ஒட்டலை. ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் எப்போவுமே காஸ்ட் ஐயன்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் பண்ணுறேன். நல்லா இருக்குது, வசதியாக இருக்குது. என்னால யாரும் கோவப்படாதீங்க. एक्चुअली திடீர்னு இந்த வீடியோல நல்லா தெரிஞ்சது நல்லா இருக்கு அப்படினா உடனே ஒரு நிமிஷம் சரி இந்த காட்டு. இப்போ இதல வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது ஒரு 10 செகண்ட் சாட்டே பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா மேக்ஸिमम 5 minutesல ரெடி ஆயிடும். இது இதுதான் நீங்க ஃப்ரைட் ரைஸ்க்கும் பண்ணணும். நம்ம நூடுல்ஸ் பதிலா ஃப்ரைட் ரைஸ் இந்தியா கோடி மாதிரி இருக்குல. நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 1 minute சாட்டே. ஆமா இந்தியா ஃபிளாக் மாதிரி இருக்கு. அது சொல்லிர பாவம் நிறைய நேரமா கேட்டுட்டுருந்தாங்க. சொல்லுங்க ப்ளீஸ். அப்பனா நீ ஒக்க வாங்குனேனா மறக்கறியா? white pepper ऐसे गिरந்துச்சு. இப்போ இதல கொஞ்சமா white pepper பொடி சேர்த்துக்கறேன். உங்ககிட்ட white pepper பொடி இல்லனா black pepper பொடி சேர்த்துக்கோங்க. pepper இங்க போற. வாவா கரெக்ட். கூடவே இந்த vegetables க்கு தேவையான அளவு உப்பு. நூடுல்ஸ்ல ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ். கூடவே 2 டீஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ். கூடவே கூடவே 1 டீஸ்பூன் இல்லனா கூடவே 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்லனா வினிகர். இப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். 3 பாக்கெட் நூடுல்ஸ் இது. இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு இல்ல காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா போட்டுக்கலாம். நான் கைவசம் ஒரு தொழில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதா ரெஸ்டாரன்ட்ல பண்றோம் அது ஃபாஸ்ட் ஃபுட்ல பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 minutes நல்லா இது பண்ணிக்கிட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக போட்டுட்டு இறக்கிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி மயோ ஒன்று பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் லாங் பேக். ஒரு வேளை இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எக்லெஸ் வெர்ஷன். ஃப்ரெஷ் மயோ ஃப்ரெஷ் க்ரீமோ ஆயிலும் சேர்த்து பண்ண போகிறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் மயோட இது ரொம்ப க்ரீமியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, இதில் வந்து எந்த ஃப்ரெஷ் க்ரீம் வேணால் எடுத்துக்கலாம். முடிஞ்சளவு அந்த கெட்டியாக இருக்கிற பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. கீழே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை விட்டுறலாம். கெட்டியாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் மிக்சியில் கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா இப்படி பீட் பண்ணிக்கலாம். செகண்ட்ஸ் பீட் பண்ணதும் இது வந்து ஒரு 150 ml ஃப்ரெஷ் க்ரீம்னு வச்சுக்கோங்க. 1/4 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். என்ன ரீஃபைண்ட் ஆயில். இதுக்கு வந்து செக்கெண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண குறைச்சிக்கிட்டேன். இதுக்கு வந்து செக்கெண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி கார்லிக் மயோ பண்ண போகிறேன். 1 பல் இல்லைன்னா 2 பல் பூண்டு வந்து நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 பல் பூண்டு வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பாதி பல் தான் போயிருக்கு. ஆமாம் ஓகே. குட்டி பல் பூண்டுன்னா 2 எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்ல பெருசு, அதனால் 1 மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் போல லெமன் ஜூஸ் இல்லனா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். பவர் பத்தறையா இந்த ஹலோ போதும். ஒரு கால் டீஸ்பூன் போல சக்கரை இதெல்லாம் போட்டு என்ன பண்ணனும்? நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி மயோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும். இதுலேயே வந்து ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இந்த டொமேட்டோ சில்லி சாஸ் இருக்கும்ல அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இது பாருங்கள் திக்கனிங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு ஃபஸ்ட் இருந்ததை விட. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ் க்ரீமில் சூப்பராக இருக்கும். சிக்கன் மஷ்ரூம் அதுக்கப்புறமா பன்னீர் இதோடலாம் சூப்பராக இருக்கும். அதுவும் முக்கியமாக கிரில்ட் ஐட்டமோடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. மாடிக்கு போயிட்டு சார்கோல் வந்து சூடு பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். மாடிக்கு போயிட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மாடிக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். அப்பா வந்து இங்கே சார்கோல் ஐயோ அது எடுத்துகிட்டு வரலையா? கறி கீழெல்லாம் இருக்குது, கீழே மூட்டையில் இருக்குது. அது மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அப்பா அதை எரிய வச்சுருவாங்க. மற்றபடி எல்லாம் மேரினேட்டு சிக்கன் எல்லாம் மேலே கொண்டு வந்தாச்சு. நம்ம நூடுல்ஸும் ரெடியாக இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இட்லி ரொம்ப ஜாலியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி பண்ணோம். நம்ம ஜெரிகுடியா இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது ஒரு வேளை நீங்கள் பார்க்கலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஜெரிகுடியா இருந்ததுனால அந்த மெமரிஸ் எல்லாம் வருது எனக்கு. அவங்கள மட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எரிய வச்சிடலாம். இங்கே பாருங்கள் கொசுக்கு போக போட்டிருக்காரு எங்கள் அப்பா. டீயா பூஸ்டா? டீ பூஸ்ட் தானே செல்லும். ஏ குட்டே பூஸ்ட் தானே. என்ன மேடம்? ஹலோ நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லா போடுமா? एक्चुअली கம்மியாவே இருக்கு chicken. கம்மியாவே போதும்னு நினைக்கிறேன். எத்தனை மொத்தம் 10 பீஸ் இருக்கு. 10 பீஸ்னா எந்த சைஸ்? அத லெக் பீஸ். டாடா இங்க பாரு டாடா. ஒரு பீஸ் கீழ ஒரு டாடா. அது உள்ள ஆடா. 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 குரல் டோரா குரல் மாதிரி ஆயிடுச்சு. குடியோட குரல் இன்னைக்கு விட்டா இருந்துச்சுல. ஆமா கறி ரெடி பண்ணியாச்சு. இது கரெக்டா இருக்குமா ரெடி? ஆனா இந்த சைடுல வைக்க முடியாதுல. நம்ம எவ்வளவு கறி போடுறோமோ அவ்வளவு வைக்கலாம். அது இல்ல அது தள்ளி விட்டுக்கலாம் அப்புறம் எல்லாம் பத்தினதுக்கு அப்புறம். இந்த பார்பிக்யூ கிரில் பற்றி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. லுக்கும் நல்லா இருக்குது. நல்ல பெருசு தாராளமாக. முழுக்கோழி வைக்கிறதா இருந்தால் ஒரு 4 ஃபுல் சிக்கன் வைக்கலாம். இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடும் இந்த வெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும். இல்லை நமக்கு அது ஸ்மோக் ரிலீஸ் ஆகணும் கொஞ்சம் சூடு போகணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி விட்டோம்னா 2 சைடும் ஓப்பன் பண்ணி விட்டுலாம். அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஓவரால் இது வரைக்குமே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து வர்த். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல நான் சர்ச் பண்ணேன். ஆன்லைன்லேயே ஆகட்டும் டேரெக்டாக போய்ட்டும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எத்திராஜ்லு நிறைய இடத்துல போய் பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா ரேட் அது அதாவது இந்த சைஸ் இருந்துச்சுன்னா சின்னதுதான் ஆக்சுவலாக. அது இல்லை வெப்பர் ரவுண்டு வெப்பர் பிராண்ட். ஆனால் என்ன கொஞ்சம் பிராண்டட் அது 25000க்கு வந்து இன்ச்சஸோட டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே அத 17ல இருந்து 25000 கிட்ட டிஃபர் ஆச்சு. என்னன்னா அது பிராண்டட் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பர் பிராண்ட் கண்டிப்பா அது நல்ல பிராண்ட் தான். ஆனா அப்படி பார்க்க நம்ம ரொம்ப அகேஷனலி தான் இதை யூஸ் பண்ணுவோம். இது பெங்குன்னு நினைக்கிறேன். ஆமா பெங்கு. இதுவும் ரிவ்யூ நல்லா தான் இருந்துச்சு. அதை சொன்ன மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை தான். அந்த பேக்கேஜிங் மட்டும் நான் சொன்ன மாதிரி போன வீடியோலயே சொல்லியிருப்போம். பாக்ஸ் உள்ளலாம் வரல. இதை அப்படியே ஒரு ரேப் பண்ணி கவரில் ரேப் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஆனால் சேஃபாக வந்துருச்சு. ஸோ ஹாப்பி. இதோட லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்போ இதை மூடி வைக்கணுமா திறந்தே இருக்கட்டுமா? திறந்தே இருக்கட்டும். இங்கே 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் வந்தாச்சு. ஆனால் இங்கே ரெடி ஆகலன்னு ஃபீலிங்ஸ். கிரிக்கெட்டாவது பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆனா ரூல்ஸ் எல்லாம் அவ்வளோவா தெரியாது. இப்போ தெரியும் இல்லம்மா, ஃபர்ஸ்ட்லாம் தெரியாது. அப்பா தான் ஆக்சுவலி அப்பா கேக்கலாம். இரு கிரிக்கெட்ல எத்தனை பேர்மா மொத்தம்? 11. பரவாயில்லை. ஓ பரவாயில்லை. அட இறங்கடா வெளிய வந்து போறீங்க. ஆக்சுவலி அப்பா தான் அம்மாவை வந்து அடிக்ட் ஆக்குனது. அப்பா தான் பார்ப்பாங்க. அப்பா பார்த்து பார்த்தா அம்மாவுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து அம்மாவும் அடிக்ட் ஆகிட்டாங்க இல்லைம்மா. என்ன மேட்ச் நடக்குது இப்போது? ஐபிஎல்லா? ஐபிஎல் 2020யா? ஓகே சரி. இங்கே டின்ட்டு ஜாலியாக இருக்கியா? ஓ ஓவராக தான் அம்மா ஓட்டுறீங்க. வாங்க வாங்க. ஆ டின்ட்டு டின்ட்டு என்ஜாய். ஏதாவது பாட்டு பாடிச்சிடலாம். என்ஜாய் அது தெரியாது அவளுக்கு. வாங்கோ வாங்க. வேற என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும்? பியூட்டிஃபுல். நான் பியூட்டிஃபுல் சாங் நீ ஓட மாட்டே. அவ பாடவே மாட்டா. நா மாஸ்டர் யோ சரி நான் ஆஃப் பண்றேன். பை பை சொல்லிடு. ஃபார் த கேட் பட் கோலி everybody had a date of the shed have a bullshit plan English padat no shall have trend that drag as a troublesome opposite of the world stand shake it robot but ஏய் டின்ட்டுவே கம்போஸ் பண்ண பாட்டு எப்படி இருக்குன்னு கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தடங்களுக்கு வருந்துகிறோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து கிரீஸ் பண்ணிக்கிறேன். சோ இது வந்து தந்தூரி சிக்கன். இது வந்து மலாய் சிக்கன். இது காட்டு. ஓகே சரி இப்போ இத மூடி வச்சிரலாம். சைடில் வந்து கொஞ்சம் பன்னீர் வச்சுருக்கேன். நான் சிக்கன் ரெடி ஆகிறதுக்குள்ளே பன்னீர் சீக்கிரமாக வந்துடும். ஐயோ சூப்பர். இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு. ஃபஸ்ட்டு பன்னீர் உள்ள போயிடுச்சு. டாடி பார்க்குறாரு. பார்த்து கையில் சூடு வச்சு போகிறேன். காப்பாற்றிட்டேன் காப்பாற்றிட்டேன் என் பன்னீரை. என்ன ஒரு கண்டென்ட் நம்ம வீடியோ எடுத்தாலும் அதில் ஒரு ப்ளூப்பர் வச்சுருப்பீங்களா? இங்கே பாரு எப்படி அது உங்களால் மட்டும் முடியுது. அதான் சுனிதா. ஸோ இது வந்து ஒரு சைடு வேக ஆரம்பிச்சிருச்சு சிக்கன். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் ப்ரெஷ் பண்ணிப்போம் இன்னொரு சைடும். அப்போ ட்ரை ஆகாது. நல்ல வாசனை. ஆனால் போஸ்ட் பாருங்க. இருடா இருடா இருடா. போக எடுங்க போக எடுங்க. வாஸ் தட் அலெக்சா பாஸ் பாஸ் நோ. நல்லா இருக்குல. ஸ்மோக் எஃபெக்ட்லாம் வருது. வாசனை யம்மியா இருக்கு. சிக்கன் யம்மியா இருக்குமா? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்பா பேசுங்க. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. காட்டு காட்டு வரணும். அதுக்கு காட்டு காட்டு வரோம். காட்டு வர காட்டு அறிவாளி காட்டு வரவல. பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துறலாம். என் பிளேட்டை மட்டும் காமிச்சறாத. நான் உடைஞ்சு போன பிளேட் வச்சிருக்கேன். அதுக்கு ஏத்தமா நான் எடுத்தேன். ஒரு பீஸ் போட்டு அங்க போட்டு அவ எதை சொல்றானோ இப்ப பாருங்க ফুল வியூ காட்ற பிளேட் சரி மசில பிளேட் கடிச்சிட்டா வேற ஒண்ணு இல்ல சொல்லுங்க மஷ்ரூம் கொஞ்சம் வச்சிருக்கேன் மஷ்ரூம் இல்லாத பார்பிக்யூவா அப்படினு சொல்லிட்டு மஷ்ரூம் கொஞ்சம் வச்சிருக்கேன் ஓட்டையில விழுந்துற கூடாது ரோ உடாடாடி மஷ்ரூம் தள்ளி விட்டீங்க எது என்ன போறது பைய மஷ்ரூம் கேடாதன ஆச்சுனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஆமா மஷ்ரூம் விழுந்துருச்சு உள்ள விழுந்துருச்சு யார என்ன பண்றது அது இந்த வலை மாதிரி கம்பி வச்சிருக்கானோ ஆமா அது ஒரு இது இல்லனா இத ஸ்கியூவர்ஸ்ல போட்டு வைக்கணும் ஸ்கியூவர்ஸ் போட்டு வைக்கிறதுனா வேஸ்ட் சரி இப்போதைக்கு அது வேகட்டும் லைட்டா பசி ஆத்துறதுக்கு பன்னீர் வந்து சாப்பிட போறேன் நம்மளோட மயோ தொட்டு ஆமா யாருக்காவது லைட்டா பசி இருந்தா பன்னீர் சாப்பிடுங்க அப்பதான் லைட்டா பசி ஆத்த முடியும் கம்மியா இருக்கு एक्चुअली அந்த மசாலா சூப்பரா இருக்கு மசாலாவோட ஃப்ளேவர் தெரியல ஆனா அந்த ஸ்மோக்கோட ஃப்ளேவர் செம்மையா இருக்கு அப்புறம் அந்த மயோனைஸோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு மத்தபடி இதுல மேரினேட் பண்ணல நான் சும்மா அந்த மசாலால கோட் பண்ணி பண்ணேன் ஆனா மசாலாவோட டேஸ்ட் கண்டிப்பா இல்ல ஆனா ஸ்மோக்கி ஃப்ளேவர் இந்த மயோ இது ரெண்டுமே சூப்பரா இருக்கு வெரி குட் மா வானியா சார் இது கொஞ்சம் இல்ல செகண்ட் மைட்ல போட்டு சாப்பிடுங்க அம்மாட்ட கேட்டா அம்மா நல்லா இருக்கா ம் சூப்பரா ம் பன்னீர் நல்லா இருக்கா பன்னீர் வேக கூடாதுப்பா பன்னீர் வேக கூடாது एक्चुअली पनीर வந்து அப்படியே சாப்பிடுவாங்க தெரியும்ல இது வெச்சு சாப்பிடுங்க அப்பதான் நல்லா இருக்கு செம்மயா இருக்கு திண்டு கோட என்ன திண்டு ஏய் நல்லா இருக்கான்னு சொல்ல எல்லாரும் சரி ஓகே இதுக்கு மாதிரி நம்ம வீடியோ எடுத்தோம்னா நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் டக்குன்னு போய் சாப்பிட போ நாக்கு நாக்கு மிஸ்னி மூணு ஜெனரேஷன் உட்கார்ந்திருக்கீங்க நாக்கு 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 பாட்டி பாட்டி ஓ இன்னொரு மஷ்ரூம் உள்ள போகுது இருந்துச்சா அவ்வளவுதான் அது இந்த சைடு எடுங்க பை ஈஸியா இருக்கும் பாத்து எடுங்க கை இது ஆயிடும் மஷ்ரூமோல மஷ்ரூம் ஆமா பரவாயில்லை ஆ ஆ இன்னும் உள்ள விழுந்துருச்சோ சரி விடுங்க பரவாயில்லை டபுள் லேயர் அடுத்த லேயர் போய் அது ஹீட் ஆயிட்டு இருக்கு இந்த கல்லரா போட்டு நான் ஒழுங்கா போட்டு வச்சிருக்கேன் இது வெந்திருக்கு காட்டு முன்னாடி ம் நம்ம சுடுது அங்க வரட்டும் அப்ப இன்னும் மஷ்ரூம் இருக்கு போடுறோம் இது எப்படி சிக்கன் எப்போ எடுத்து கொடுக்க போறீங்க உங்களுக்கு டாடா ஆடுதே ஒட்டும் சிக்கன் டாடா நமக்கேன் டாடா இங்க தான் உட்கார்றோம் எல்லாரும் நான் இது ஒதுக்கிட்டுமா ம் டைம் வந்து 7:45 ஆகுது நான் முன்னாடி என்ன சொல்றேன் டைம் வந்து 7:45 ஆகுது நம்ம chicken almost ready ஒரு 5 minutes maximum எல்லாம் எடுத்துறலாம் செம்ம டேஸ்டா இருக்கு இவங்க ஒரு குட்டி பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சோ அங்க டேபிளும் செட் பண்ணிட்டேன் நான் நூடுல்ஸ் சர்வ் பண்ணிட்டு இதுவும் சர்வ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது சிம்பிளான செம்ம ரொம்ப நாள் ஆசை நம்ம கார்டன் செட் பண்ணதுல நான் சொல்லிட்டே இருந்திருப்பேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி ஒரு பார்பிக்யூ செட்டப் வைக்கணும் அப்படினு இந்த செட்டப்காக தான் கார்டனே செட் பண்ணிட்டோம் இதுவே एक्चुअली திடீர் பிளான் தான் லேட்டா பண்ணா அப்படினா அதாவது கொஞ்சம் போட்டோம் எல்லாம் ப்ராப்பரா முடிச்சிரலாம் அப்படினு யோசிச்சோம் திடீர்னு சரி லாக் டவுன் சொன்னதால அப்பா ஃப்ரீயா இருப்பாங்க நம்ம பண்ணலாம் அப்படினு தோணுச்சு ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் நீங்களும் வந்து இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் சண்டேவோ இல்லை என்றைக்காவது ஒரு நாள் நைட்டு இது மாதிரி ஃபேமிலியோட இப்படி இல்லைனா கூட நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு மாடி கொண்டு வந்து உட்காந்து நல்லா நேச்சரை ரசிச்சுட்டே சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் தின்ட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறா பாருங்கள் ஜெரியும் ஃபோன் பண்ணால் ஜெரி ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஸோ எல்லா குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அங்க வந்து டிண்டு வந்து அம்மாவை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்கங்கறேன். பயமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும். சரி, இங்க நம்ம சிக்கன்லாம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துறலாம். ஆஹா, சூப்பர்ல. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் இதுல அல்டியா இருக்கும். எல்லாம் பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. ஆனால் என்ன கலர் தான் எல்லாம் சேம் ஆயிடுச்சு. எது எது எதுன்னு லெக் பீஸ் மட்டும் மலாய் கபாபுங்கிறதுனால தெரியும், அதனால டிஃப்ரென்ஸ் தெரியுது. டாடி பக்கத்துல டாடியோட கோப் பத்தியா ஹ டாடியோட கோப் பத்தியா சில மாக்கிட்டு பாத்து உட்கார் சேட்டாமா நா லியோ தெனரல எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டு சூப்பரா இருக்கு. சிக்கன் இன்னும் சாப்பிடல, ஆனா டேஸ்ட் பண்ணும்போது செம்ம யம்மியா இருந்தது. நாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஜாலியா ஃபேமிலியோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிண்டு நூடுல்ஸ் இப்பதான் பார்த்தா ரொம்ப குஷி ஆயிட்டா நூடுல்ஸை பார்த்ததும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். அப்பா அம்மா நல்லா இருக்கா? அதான் அப்பா அம்மா நல்லா தான் இருக்கோம். ஓகே, நாங்கள் எல்லாரும் அப்படியே உட்காந்து கதை பேசிட்டே சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலோட கண்டென்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.